சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர போக்குவரத்து கழக சார்பில் 12 இணைப்பு சிற்றுந்துகளின் இயக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இந்த சிற்றுந்துகளின் சேவையை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். சென்னையில் பொது போக்குவரத்துகளின் ஒருங்கிணைந்த இயக்கத்தினை உறுதி செய்யும் வகையில் மெட்ரோ ரயில் பயணிகள் சிரமமின்றி விரைவாக பயணம் மேற்கொள்ள இந்த சிற்றுந்துகள் நாள்தோறும் 148 நடைகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலாமாக்கள் மற்றும் பணியாளர் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக உள்ள 10,583 பேருக்கு மிதிவண்டி வழங்க நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிவாசல்கள், தர்காக்களில் பணிபுரியும் ஆலிம்கள், இமாம்கள், அரபி ஆசிரியர்கள், பிலால்கள், முஜாவார் உள்ளிட்டோர்களுக்கு 4,76,00,000 மிதிவண்டிகள் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. தில்லியில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில் கொரோனா 3வது அலை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின், மாநகராட்சி ஆணையர் மற்றும் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது புதிய உருமாறிய ஒமிக்ரான் வைரஸ் தொற்றை எதிர்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இத்தொற்றால் பாதிக்கப்பட்ட 6 நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு RT-PCR சோதனை கட்டாயம் என்று முடிவெடுக்கப்பட்டது. புதிதாக உருமாறிய ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் தில்லியில் உள்ள லோக்நாயக் அரசு மருத்துவமனையில் புதிய படுக்கை வசதியுடன் கூடிய சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படியும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள்படியும் தில்லி சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை இந்த ஏற்பாட்டினை செய்துள்ளது. இதன்படி லோக்நாயக் மருத்துவமனையில் 1க்கும் மேற்பட்ட தனி வார்டுகள் மற்றும் தனிமைப்படுத்தும் சிகிச்சை மையங்களும் வடிவமைக்க தில்லி அரசு உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியா உருகுவே நாடுகளுக்கிடையேயான வெளிநாட்டு அலுவலக அதிகாரிகள் மட்டத்திலான ஆலோசனைக் கூட்டம் உருகுவே தலைநகர் மாண்டவீடியோவில் நடைபெற்றது. இந்திய பிரதிநிதிகள் சார்பில் ரிவா கங்குலி தாஸ் தலைமையேற்று இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக மருந்துகள் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பு ஆகியவற்றில் உள்ள முக்கிய வாய்ப்புகளை கண்டறிவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. நட்பு மற்றும் நல்லுறவு அடிப்படையில் இந்த இருதரப்பு 4ம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லடாக் யூனியன் பிரதேசத்தின் லே பகுதியில் இன்று அதிகாலையில் நில அதிர்வு ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 3.7 என்ற அளவில் பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. லே நகரிலிருந்து கிழக்கு பகுதியில் 81 கிலோமீட்டர் தூரத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டது. அப்போது லேவின் கிழக்கு பகுதியில் உள்ள கட்டடங்கள் லேசாக குலுங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.